வெல்கம் டு டைனீஸ் டெஸ்க் டைனீஸ் ப்ரைம் லேர்னிங் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன காலத்தை குறிக்கிறது முன்னாடி நடந்த விஷயம் இப்போ நடக்கிற விஷயம் இனிமேல் நடக்கிற விஷயம் இனிமேல் நடக்க போகிற விஷயம் இதெல்லாமே டென்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன வேர்பு வேர்பை வச்சு தான் எந்த டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் வேர்புனா என்ன ஆன் ஆக்ஷன் வேர்டு ஆக்ஷனை செயலை குறிக்கிற சொல் தான் வேர்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸோட சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சப்ஜெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஹேட் இருக்கும் அதுக்கப்புறம் பாஸ்ட் பாட்டிசிபிள் இருக்கும் பாஸ்ட் பாட்டிசிபிள்னா என்ன ஒரு ஒரு வேர்புக்கும் மூணு ஃபார்மெட் இருக்கும் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இது ப்ரெசன்ட் வேர்பு இது பாஸ்ட் வேர்ப் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ரெகுலர் வேர்ப் இன்னொன்று இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன ஸ்பெல்லிங் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ரெகுலர் வேர்ப்ஸ்னால் இடி மட்டும் சேரும் இப்போ பாருங்கள் கோ வென்ட் கான் ஈட் ஏட் ஈட்டன் ஒர்க் ஒர்க்ட் ஒர்க்ட் பிளே பிளேடு பிளேடு இதில் மூணாவதாக சொன்னோம் இல்லையா இந்த மூணாவதாக சொன்னது தான் பாஸ்ட் பாட்டிசிபிள் ஸோ அதை தான் நம்ம அந்த பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இஃப் டூ ஆக்ஷன்ஸ் ஹேப்பன்ட் இன் பாஸ்ட் பாஸ்ட்னா முன்னாடி நடந்த விஷயம் முன்னாடி நடந்த விஷயத்தில் ரெண்டு ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு செயல் நடக்குது அதில் ஃபஸ்ட்டு செயல் ஃபஸ்ட்டு ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் செகண்ட் ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் எழுதணும் ஒரு சென்டென்ஸில் ரெண்டு பாஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பாஸ்ட்டில் எது ஃபர்ஸ்ட் நடந்த பாஸ்ட்டு எது ரெண்டாவதாக நடந்த பாஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு தேட்டருக்கு போகிறீங்க படம் ஆரம்பிச்சிட்டான் இதில் எது ஃபஸ்ட் நடந்திருக்கும் நீங்கள் தேட்டருக்கு போனது ஃபஸ்ட்டு இல்லை நீங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் தேட்டருக்கு போனது ஒரு பாஸ்ட் டென்ஸ் படம் ஆரம்பித்தது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி படம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்போ படம் ஸ்டார்ட் ஆனது தான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் தேட்டருக்கு போனது தான் ரெண்டாவது ஆக்ஷன் அப்போ படம் ஸ்டார்ட் ஆனதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும் நீங்கள் தேட்டருக்கு போனதை சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லணும் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் த சன் ஹேஸ் ரைசன் வென் ஐ கட் அப் எந்திரிக்க பொழுது என்னாச்சு சூரியன் உதிச்சிருந்துச்சு அப்போ எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும் சூரியன் ஆல்ரெடி உதிச்சிருச்சு தான் என்ன பண்றான் சரியா ஐ காட் அப் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் சன் ஹேட் ரைசன் சன் ஹேட் ரைசன் அப்படிங்கிறது அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா அடுத்தது வென் ஹி வென் டு தேட்டர் இதுதான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் தேட்டருக்கு அவன் போனது ஒரு பாஸ்ட் டென்ஸ் அந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் என்ன ஃபில்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது என்னது ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்காங்க அடுத்தது ராம் ஹேட் வாஷ்டு ஆல் ஹீஸ் க்ளோத்ஸ் வென் ஹிஸ் ஃப்ரெண்ட் கேம் அவன் ஃப்ரெண்டு வந்தப்ப அவன் எல்லா க்ளோத்ஸையும் வாஷ் பண்ணி முடிச்சிருந்தான் இதில் இருந்து ஃபஸ்ட் நடந்திருக்கும் அவன் ஃப்ரெண்டு வந்ததா இல்லை அவன் ஃப்ரெண்டு வரதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டான் அப்போ வாஷ் பண்ணி முடிச்சது தான் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கணும் அவன் ஃப்ரெண்டு வந்த விஷயம் சிம்பிள் டென்ஸ் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க வென் ஹீஸ் ஃப்ரெண்டு கேம் இது சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் கேம்ங்கிறது ஹேட் வாஸ்ட் இது என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் ஃபஸ்ட் ஆக்ஷன் இது ரெண்டாவது ஆக்ஷன் அடுத்தது ஆஃப்டர் ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க் ஐ வென்ட் டு பேட் நான் பெட்டுக்கு போயிட்டேன் என் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எது ஃபஸ்ட் நடந்திருக்கோம் பெட்டுக்கா ஃபர்ஸ்ட்டு போயிருந்தான் இல்லை அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் பெட்டுக்கு போகிறான் அப்போ ஐ வந்ததுனால ஹேட் ஃபினிஷ்டு ஹேட் பிளஸ் பாஸ்ட் பாட்டிசிபிள் ஃபினிஷ்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஐ வென்ட் டு பெட் இது சிம்பிள் பாஸ்ட் ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு பாருங்கள் அவன் பெட்டுக்கு போனது ஒரு பாஸ்ட் பாஸ்டென்ஸ் அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சது ஒரு பாஸ்ட் டென்ஸ் இதில் எது ஃபர்ஸ்ட் நடந்தது ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் எங்கே போகிறான் பெட்டுக்கு போகிறான் பெட்டுக்கு போறது ரெண்டாவதாக நடந்த ஆக்ஷன் அவன் ஒர்க்கெல்லாம் முடித்தது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும் செகண்ட் ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லணும் அடுத்தது தே என்டர்டு த கிளாஸ் ரூம் த லெக்சரர் ஹேட் ஸ்டார்டட் த லெசன் அவங்க கிளாஸ் ரூம்க்கு என்ட்ரானாங்க அங்கே ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு கிளாஸ் நடக்க ஸ்டார்ட் ஆ என்ன பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்போ எது ஃபஸ்ட் நடந்திருக்கும் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி இவங்க பத்து மணிக்கு போயிருப்பாங்க டென் ஓ கிளாக் கிளாஸுக்கு இவங்கெல்லாம் டென் தேர்ட்டிக்கு போயிருப்பாங்க அங்கே ஆல்ரெடி டென் ஓ கிளாக் என்ன பண்ணார் லெக்சரர் லெசனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்போ தே என்டர்ட் இது வந்து சிம்பிள் பாஸ்ட் இதுதான் ரெண்டாவதாக நடந்தது ஃபஸ்ட் நடந்தது என்ன இந்த லெக்சரர் ஹேட் ஸ்டார்டட் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பாட்டிசிபிள் லெக்சர் என்ன பண்ணிட்டார் லெசனை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தான் உங்கள் கிளாஸ்க்குள்ளார என்ட்ரு ஆகுறாங்க ரெண்டு ஆக்ஷன் அதில் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரெண்டாவதாக நடந்த ஆக்ஷன் என்னது சிம்பிள் ப்ரெசன்ட் அடுத்தது ஆஃப்டர் விபிதா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம் ஒர்க் ஷீ வென் டு பிளே ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டா எங்கே போகிறான் விளையாட போகிறான் எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறான் விபிதா ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம்ப்ளீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன கம்ப்ளீட்டட் ஹேட் கம்ப்ளீட்டட் எதுக்கப்புறம் வென் டு ப்ளே ஷி வென் டு பிளே ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறா விளையாட போகிறா ரெண்டு ஆக்ஷன் நடக்குது ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் விளையாட போனா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் சரியா எது ஃபஸ்ட் நடந்துச்சு ஒர்க்கெல்லாம் முடிச்சது அதனால் இது என்ன பண்ணிட்டோம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எழுதிட்டோம் அவன் விளையாட போனதை அதுக்கப்புறம் தான் நடக்குது ரெண்டாவது ஆக்ஷன் அதனால் அதை சிம்பிள் பாஸ்டில் எழுதியிருக்கோம் அடுத்தது தர்ஷினி ஹேட் ஃபினிஷ்ட் த எக்ஸாம் பிஃபோர் த பெல் ரேங் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கா பெல் அடிக்குது எது ஃபஸ்ட் நடக்குது பெல் அடிச்சதுக்கு தான் எக்ஸாம் முடிச்சா இல்லை தர்ஷினி ஹேட் ஃபினிஷ்ட் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எக்ஸாமை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் தான் பெல் ரேங் ஆகுது ரிங்கோட பாஸ்டன்ஸ் ரேங் ஃபினிஷோட பாஸ்டு பார்ட்டிசிபிள் ஃபினிஷ்டு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா எக்ஸாம் முடிச்சுட்டா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் இது செகண்ட் ஆக்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆக்ஷன் இருக்கணும் ரெண்டுமே பாஸ்ட் ஆக்ஷனாக இருக்கணும் ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு பாஸ்ட் அதுதான் என்னது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் புரிஞ்சுதா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்யூ